கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே, உங்களை எல்லாம் இயேசு நாமத்தில் நீ வாழ்த்துகிறேன். அவங்க எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஆமென். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். இங்கே காலை வேளையில் ஆமீன் இந்த நாளுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் அவரே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உம்மைத்தானே என் தெய்வமே
இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறோம். எல்லாம் இணைந்து விட பார்த்து சொல்லுவோமா, அப்பா நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் ஏசாயா 55 அதிகாரம் வசனங்கள் 8-9. ஏசாயா சாப்டர் 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்பது. இந்த இரண்டு வசனங்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கென்று ஒரு நினைவுகள் இருக்கிறது, நமக்கென்று வழிகள் இருக்கிறது, கர்த்தருக்கென்று நினைவுகளும் வழிகளும் இருக்கிறது. ஆனால் இரண்டிற்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகள் என்று. அது எவ்வளவாய் உயர்ந்தவைகள்! பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய வழிகளையுமே சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி நிற்கிறோம். நாம் கர்த்தரிடத்திலே முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்பதில்லை, முழுவதுமாக நம்மை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பதில்லை. நாம் ஒரு குருடனை போல, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படியாய் தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய நினைவுகளையும் மாற்றிக்கொண்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் இன்றைய நாளிலே தியானிப்போம். யோவான் நற்செய்தி நூல் 4:46 வசனத்திலே நாம் இருந்து நாம் பார்க்கிறோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை கப்பர்நகூமில் உள்ள ராஜாவின் மனுஷன் ஒருவன் கேள்விப்படுகிறான். அவனுடைய குமாரன் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறான். எப்படியாவது தன்னுடைய மகன் பிழைக்க வேண்டும், அவன் எப்படியாவது
பூரண சுகமடைய வேண்டும் என்று அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஓடி வருகிறான். அவன் வந்து ஆண்டவரிடத்துல என்ன சொல்லுகிறான், என் மகனை என் குமாரனை குணமாக்க நீர் வர வேண்டும் என்று அவரை அழைக்கிறான். கப்பர்நகூமுக்கு தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று அவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவன் என்ன சொல்லுகிறான், என் குமாரன் மரண அடைவதற்கு முன்பாக நீர் வர வேண்டும் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் எங்கு வர வேண்டும் என்று கூறுகிறான், அதே நேரத்தில் எப்பொழுது வர வேண்டும் என்பதையும் கூறுகிறான். அது அவனுடைய மனதில் இருந்த அங்கலாய்ப்பு, தன்னுடைய மகன் மரணம் அடைந்து விடக்கூடாது, அதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும், அவர் வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கவலை, அந்த ஒரு மன அழுத்தம், மன பாரம் அவனை நெருக்கி இருப்பதனால் அவன் ஆண்டவரிடத்திலே இவ்வாறாக மன்றாடி நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல கூறின உடனே அவன் என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நம்பி போனான் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவன் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இது எப்படி ஆகும், நீ அங்கு வராவிட்டால் என் மகனுக்கு அற்புத சுகம் கிடைக்காதே என்றெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் கூட அவனிடத்துல வரவே இல்லை. ஒரு கேள்வி கூட கேட்காமல் அந்த வார்த்தையை நம்பி அவன் உடனே திரும்பி செல்கிறான் என்பதை பார். பிரியமானவர்களே, அவன் அந்த இடத்திலிருந்து கப்பர்நகூமுக்கு அந்த நாளிலே கூட அவன் போய் சேரவில்லை. அவன் தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான். வழியிலே அவனை பார்க்கும்படியாய் அவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து அவனிடத்திலே சொல்கிறார்கள், உம்முடைய மகன் குணமடைந்திருக்கிறான், அவன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவிக்கிறார்கள். உடனே அவர்களிடத்திலே அவன் விசாரிக்கிறான், எந்த மணி நேரத்திலே அந்த சுகம் அவனுக்கு கிடைத்தது என்று விசாரிக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், நேற்று 7 மணி நேரம். அப்படியானால் பிரியமானவர்களே, அந்த அற்புதம் எப்பொழுது நடக்கிறது, ஒரு நாள் முன்பாகவே. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த நிமிடத்திலே அந்த சுகம் மகன் பெற்றிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த மகன் சுகமடைந்திருக்கிறான் என்ற செய்தி எப்பொழுது கிடைக்கிறது, அடுத்த நாள் தான். அந்த இடைப்பட்ட நேரத்துல அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிதான் அவன் செல்கிறான். அவன் எந்த விதத்திலும் சலனப்படவில்லை, சஞ்சலப்படவில்லை, கேள்வி கேட்கவில்லை. அவன் கர்த்தர் சொல்லிவிட்டார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், இது நடக்கும் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அவன் சென்றான். அங்கு அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிதான். எப்படியாய் அந்த ராஜாவுடைய மனுஷனுக்கு அவனுடைய வழிகள், எப்படியாய் ராஜாவுடைய மனுஷன் தன்னுடைய வழிகளை விட்டு ஆண்டவருடைய வழியை அவன் பிடித்து கொண்டானோ, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி சென்றானோ, அப்படிதான் நாமும் செல்லும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வழிகளையே சிந்தித்து கொண்டு இப்படி நடக்கவில்லையே, இப்படியெல்லாம் நான் யோசித்திருந்தேனே, ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று நாம் அங்கலாய்த்து நிற்கிறோம். ஆனால் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படியாய் ஆபிரகாம் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி அந்த வாக்கு தத்தை சுதந்திரித்து கொண்டானோ, அவ்வாறே நாமும் முழு நிச்சயமாய் நம்புவோம். நம்முடைய கையிலே திருமறையை நாம் வைத்திருக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை நாம் முழு நிச்சயமாய் நாம் நம்புகிறோமா? இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நாம் விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கு நாம் அவைகளை நாம் சிந்திக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 31:19 வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறாக
கூறுகிறான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல. நாம் குறைபட்டு போகும்படியாய் நம்மை விட்டு விடுகிற தேவனும் அல்ல. அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருமான். யார் மனுபுத்திரர் முன்பாய் அவரை நம்புகிறார்களோ அவர்களை அவர் நன்மையினால் நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 37:5 வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நாமும் இவ்வாறே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். அவர் ஒருவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆகவே சகலத்தையும் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒரு குருடனை போல ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல இருக்கிறேன், என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தும், என் மேல் உம்முடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும், நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு நீர் காண்பித்தரலும் என்று நாம் ஆண்டவருடைய கரத்திலே இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படியாய் ஒரே நிமிடத்துல அந்த ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரன் பூரண குணமடைந்தானோ, அப்படியே நம்முடைய சூழ்நிலைகளும் ஒரே நிமிடத்துல மாற்றப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நாம் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய வழிகள் நம்முடைய கண்களுக்கு புலப்பட வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபமாய் காணப்படட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காய், இந்த காலை பொழுதுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளை கூட எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். நீர் எங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வழிகளும் உம்முடைய நினைவுகளும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்தவைகள் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வழிகளை விட்டு, எங்களுடைய சுய வழிகளை விட்டு கர்த்தாவே முழுவதுமாய் நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி இந்த நாளில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும். நீர் ஒருவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.